உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். நான் உன் தேவனாகிய கர்த்தர். நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். நான் உன்னை உருவாக்கின தேவன். உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் உனக்கு சொல்கிறேன், உன் வலது கையை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து நடத்த முடியாது. வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்க மறைக்கும் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க. 4வது மாதம் டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. மரணம் என்கிற ஒரு காரியம் யாருக்கு முந்தி வரும் என்று தெரியாது. ஐயோ, கடைசி வரை இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே பயப்படாதே, என் மகனே பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடிக்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் 3 காரியத்தை பார்க்க முடியும். முதல் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீ பயப்படணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு யாருமே இல்லை, என் நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை, என் நன்மையை தேடுவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை லோன்லினஸ், எனக்கு யாருமே இல்லை, தனிமை உணர்வு. இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம், நல்லா அறிந்து கொள்ளுங்க. இதுதான் டிப்ரெஷனை கொண்டு வருது. முதல்ல சொல்றார், பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா, ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ ஆம் வித் யூ டு ஹெல்ப் யூ. உனக்கு என்ன உதவி வேணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் உதவி வேணுமா, ஐ வில் ஹெல்ப் யூ ஆண்டவர் சொல்றார். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உதவி வேணுமா, ஐ வில் ஹெல்ப் யூ. பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு உதவி வேணும், ஐ வில் ஹெல்ப் யூ ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேனே, உனக்கு துணையாக இருக்கிறேனே, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு அவங்களையும் இவங்களையும் தேடுற, எதுக்கு மனுஷனை தேடுற, நான் இருக்கிறேன் உனக்கு. அது ஆண்டவர் சொல்லுகிறார். இதை விசுவாசித்து இயேசுவோடு ஒன்றித்து வாழ பழகி கொள்ளுங்க. வலது கையை உயர்த்துங்க, என் மகனே உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தூரமாக இல்லை, உனக்கு பக்கத்தில் தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்கோ தூரமாக இருக்கேன்னு நினைக்கிறியா, நீ உன் கையை பிடிக்கிற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவ்வளோ க்ளோஸ் அவர் இருக்கிறார். நான் உனக்கு பக்கத்தில், உனக்கு ஒட்டி தான் நின்று கொண்டு இருக்கிறேன். தூரமாக இருந்து கையை பிடிக்க முடியுமா, கையை பிடிக்கிறான்னு அர்த்தம், உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறான்னு அர்த்தம். உன் வலது கையை பிடித்து, ஆண்டவரே இன்றையிலிருந்து என் கையை நீங்கள் பிடிச்ச நடத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டா, நீங்கள் கொடுத்தா தான் அவர் கையை பிடிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி இல்லை, ஆண்டவரே என் கை வலது கையும் தரமாட்டேன், இடது கையும் தரமாட்டேன், நீங்கள் கொஞ்சம் தூரமாக நில்லுங்க, எனக்கு உதவி வேண்டும் போது கூப்பிடுவேன், நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து வெளியே போகும்போது இயேசு உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார், அவருடைய கையை பிடித்த உணர்வோடு நீங்கள் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கார் ஓட்டும்போது உங்களுடைய வலது கையோடு அவருடைய கரம் இணைந்திருக்கிறது என்பதை உணரணும். என் கையை பிடித்து அவர் தான் காரை ஓட்டுகிறார் என்று உணரணும். இயேசு அவ்வளவு க்ளோஸா நமக்கு இருக்கிறார். 74வது வருஷம் கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார்.
அதன் பிறகு ஊழியத்துக்கு அழைத்தார். நான் வர முடியாத ஆண்டவரேன்னு சொன்னேன். 6 மாதம் எனக்கு ஆண்டவருக்கு சண்டை. ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்க போனாலும் ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன ஊழியத்துக்கு வேணுவா? வரமாட்டேன் ஆண்டவரே. நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்வேன். வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்தால் ஒரு மரியாதை இருக்கும், யாரும் என்னை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க. முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் எல்லோரும் பேசுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வரல. ஒரு நெருப்பு எரிந்த ஒரு ஃபயர் என்னை சுற்றிலும் அப்படியே அக்கினி எரிந்து கொண்டு இருந்தது. பயந்த நடுங்கி நான் முழங்கால் படிக்கிட்டேன். அந்த நெருப்புக்குள்ளிருந்து குரல் வந்தது, நான் உன ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? நான் நடுங்கி திகைத்து, சரி ஆண்டவரே நான் வர்றேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிளை பற்றி அதிகம் தெரியாது, ஊழியன்னா என்ன தெரியாது, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொல்கிறத செய். நான் சொல்கிறத நீ செஞ்ச, நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும், நான் உனக்கு சொல்லுவேன், அதை செஞ்சேன். அது ஈஸியாக இருக்க, ஊழியன்னா நிறைய பேர் கஷ்டமாக நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறத செஞ்சது ஈஸி தானே, அல்லையிலையோ சொல்லுங்கள். அப்படியே ஆண்டவர், நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும், அவ்வளோதானே செய்கிறேன். அப்போ நிறைய கேள்விகள்லாம் கேட்டேன் ஆண்டவிட்ட. கடைசியில் சொன்னேன், எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். கடைசியில் சொன்ன ஆண்டவரே, சரி நீங்கள் சொல்கிறபடி நான் வர்றேன் ஊழியத்து, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்னார். நான் உங்கள் கையை பிடிச்சா ஒருவேளை உலக சிற்றின்பம், உலகத்தின் ஆசை, பணம், அப்புறம் வந்து பெருமை அல்லது பாடு உபத்திரம் வந்துட்டு கையை விட்டுட்டு ஓடிடுவேன். நான் மனுஷன், பலவீனம் உள்ளவன், என் பலம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் நான் உங்கள் கையை பிடிச்சலாம் உங்க பின்பற்றி வந்துக்கிட மாட்டேன். ஆனால் ஒன்று, நீங்கள் என் கையை பிடிக்கிறதா இருந்தால் நான் வர்றேன் அப்படி சொன்ன ஆண்டவிட்ட. அந்த நாளில் நீங்கள் என் கையை பிடிச்சா நான் ஊழியத்துக்கு வர்றேன். எனக்கு என்னென்னா, நீங்கள் என் கையை பிடிச்சா நானே நினச்சா கூட உங்கள் கையை விட்டுட்டு ஓட முடியாது. நீங்கள் கையை பிடிச்ச என்னை இழுத்துட்டே போயிடுவீங்க கடைசி வரைக்கும். அப்போ உங்கள் கையிலேருந்து யாருமே என்னை பறிக்க முடியாது. எத்தனை பாடு உபத்திரவம் நிந்த பாவ சோதனை என்ன வந்தாலும் கையை விட்டு பிரிக்க முடியாது. நீங்கள் என் கையை பிடிக்கிறா தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆண்டவர் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஏசாய 41:8-16 நான் உனக்கு வாக்குத்தத்தமாக தருகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 74வது வருஷம் டிசம்பர் 3 ஆண்டவிட கையை கொடுத்தேன். இப்போ 8வது வருஷம் யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆண்டவர் இந்த கையை பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அவர் கையை விட்டு யாரும் என்னை பறிக்க முடியவில்லை. அவர் நடத்துவதை நான் உணர்கிறேன். பாடுகள் வந்தது, நிந்தைகள் வந்தது, சோதனை வந்தது, உபத்திரம் வந்தது, நெருக்கம் வந்தது, அவருடைய கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாதபடி நடத்துகிறார், உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கை அவருடைய கரத்துல கொடுக்கணும், வலது கரத்தை கொடுக்க ஆயத்தமா, அவர் கரம் பிடித்த நடத்த ஆயத்தமா இருக்கிறார். உங்க கை அவருடைய கையில கொடுக்க ஆயத்தமா, அவருடைய தழும்புள்ள கரம் உங்க கையை பிடிச்சிட்டா நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கல, பயப்படாத நான் கூட இருக்கிற அது மட்டும்தான் கவனிச்சேன். ஊழியம் பெருக பெருக நிந்தை, பரிகாசம், எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்தபோது சில சமயம் நான் சோர்ந்து போவேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன், நான் உன்னை அழைக்கும் போது அதை வாசினார். திருப்பி இப்போ ஏசாய 41:1 வாசம் பார்த்தா, உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவங்க, உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கல, அப்போ எழும்புவாங்க. உன்னை பரிகாசம் பண்ணுறவங்க எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கல, எழும்புவாங்க. உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லிக்கலாம், எழும்புவாங்க. பரிகாசம் பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இந்த 49 வருஷம் இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கையில் எத்தனையோ பரிகாசங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால இந்த நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், யுத்தங்கள், பாடுகள், வழக்குகள், அதை கண்டு நான் பயப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் வரும் என்று சொல்லி. இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஊழியத்துக்கு அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, இதெல்லாம் வரும் என்று சொல்லி. அதனால தான் நான் தைரியமா நிற்கிறேன்.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, பரிகாசம் பண்றவங்க இருப்பாங்க, உங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, அவர்களை பயன்படுத்துவோம், ஆனா ஒன்று முன்னை மேற்கொள்ள முடியாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், பயப்படுகிற காரியங்கள், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். தீமைகள் நிறைந்ததும், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிறைந்ததுமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியில் நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பயம் வேதனை கொண்டு வரும், நம்ம ஜபத்தை பாதிக்கும், சந்தோஷத்தை பாதிக்கும், நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிச்சிடும். அதனால தான் அந்த பயத்தை சாத்தான் கொண்டு வந்து நம்மை முடக்கிவிட நினைக்கிறான். அதை தான் சொல்றார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன் வல்லதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்கிறார். உங்கள் கையை அவருடைய கரத்தில் கொடுக்கணும், அதுக்கு ஆயத்தமா அவர் தன் தழும்புள்ள கரத்தினால் உங்களை பிடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வலது கரத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க, மறு கரத்தில் கொடுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்குள் தங்கி இருங்க, என் கரத்தை நீங்கள் பிடித்து நடத்துங்க. இனி நான் எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாய் முன்னேறி செல்ல என்னை வழி நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய கரம் அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும். இந்த நாள் முதல் அந்த பயங்கள் எல்லாம் ஓடி மறையட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கலக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவளை சுத்தி நிற்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். வியாதியினால் உண்டாகிற பயம் விலகி மகிழ்ச்சியோடு துதிக்கும்படி சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள், கலக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள், எதிர்காலத்து குறித்த பயத்தை கொடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தைரியப்படுத்த, பயப்படாதே இந்த வார்த்தை அவர்கள் கேட்கட்டும், அவருடைய இருதயத்தில் துணிக்கட்டும். கர்த்தர் தைரியப்படுத்தி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலை துணை நின்று வெற்றி கொடுத்து உயர்த்தி நடத்தும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். ஆண்டவரே, ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து, செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதித்து நீர் துணை நின்று ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவள் செய்கிற ஒவ்வொரு தொழில் காரியங்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நிலத்தின் பலனை காணும்படி அவருடைய நிலங்கள் செழிப்பையும் பெரிய அறுவடையை காணும்படிக்கு ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காணும்படி அவருடைய பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி ஊழியத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும், பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தினந்தோறும் அவருடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.